ஹே எவ்ரி ஒன் நான் நந்தினி பாலு ஸோ நீங்கள் தம்னையில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ இதை பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் ஸோ அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் எதுக்காக இப்போ இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸுக்கு மேலேயே வந்து நான் வீடியோஸே போடலை ரீசன் வந்து நான் அங்கே இருந்துட்டு வந்தேன் ஹாஸ்டலில் டூ மந்த்ஸ் நாங்கள் கோச்சிங் எடுத்துக்கிட்டேன் ஸோ நான் வந்து அங்கே உள்ளே போயிட்டு வந்ததுனால அங்கே உள்ளே எப்படி இருந்துச்சு எனக்கு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ தட் அது வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஸோ சிலர் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க அண்ட் இன்னொரு சிலர் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லாட்டி ஏதாவது இன்ஸ்டியூட் போய் படித்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி சிலருக்கு வந்து தோணியிருக்கோம் பட் சென்னையில் வந்து படிக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் லேக் கண்டிப்பாக ஆகும் லைக் ப்ளஸ் ஹாஸ்டல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க அண்ட் இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் சரியாக படிக்க முடியல ஒரு பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா ஸோ அவங்க வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோ மொத்தமாக வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இல்லாமல் பொதுவாக அங்கே எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அட்மிஷன் ஸோ எப்படி நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ஹாஸ்டலாக இருக்கட்டும் மெஸ்ஸாக இருக்கட்டும் லைப்ரரி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் அண்ட் தென் வந்து நடுவில் எனக்கு எதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா அதையும் வந்து சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணான்னா எப்படி அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்னா என்னன்னே தெரியாமல் ஒரு சிலர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் என்னன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் லைக் இப்போ வந்து இப்போது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து இருக்குது இல்லையா நம்ம ஃபீஸ் பே பண்ணி படிக்கிறோம் ஸோ அதே போல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் வச்சுருக்காங்க ஸோ அதுதான் வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க ஸோ அதில் அந்த எண்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க இந்த இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸும் வந்து நார்மலாக எக்ஸாம் எழுதி போகிற மாதிரி எக்ஸாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே அட்மிஷன் கிடைக்கும் ஸோ அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அதுதான் வந்து விஷயம் இது எல்லாமே வந்து ஃப்ரீ கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ அதுதான் வந்து ஹைலைட் பட் அதுக்குள்ள போகிறதுக்கு நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அதுக்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் போக முடியும் ஸோ நார்மலாக வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு எப்படி ப்ரொசீஜர்ஸோ அதே போல் தான் அந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்க்கான அந்த அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க லைக் எனக்கு வந்து எக்ஸாம் டேட்டு எப்படி வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இது எல்லாமே வந்து இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா நார்மலாக நீங்கள் எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவீங்களோ ஸோ அதே போல் என்ன பண்ணணுன்னா அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிடணும் எக்ஸாம்காக அண்ட் நீங்கள் ஃபில் பண்ணிட்ட அப்புறம் வந்து உங்கள் உங்களோட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை ஆகிட்ட பிறகு வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் தருவாங்க நான் சொன்னேன் இல்லையா ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே எழுதுவாங்க ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சென்டர்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா வந்து சென்னையிலே இருக்கிறதுனால வந்து சென்னையே சென்டர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் எனக்கு வந்து சென்னையில் தான் சென்டர் போட்டிருந்தாங்க அண்ட் நார்மலாக வந்து ஹால் டிக்கெட் வரும் அண்ட் தென் நீங்கள் போய் எந்த உங்கள் சென்டரும் அந்த சென்டரில் போய் உங்களோட எக்ஸாம் எழுதணும் ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் அந்த மாதிரி என்னென்னா வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ ரிசல்ட் வந்து ரெண்டு ஸ்லாட்டாக வரும் ஸோ ஃபஸ்ட் ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதில் வராதவங்க வந்து சிலர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு சிலர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க செகண்ட் ஸ்லாட்டில் ஸோ ஃபஸ்ட் ஸ்லாட்டில் வந்து ரிசல்ட்டில் வந்து உங்கள் நேம் இல்லை அப்படின்னு உடனே நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க வெயிட்டிங் லிஸ்ட் லிஸ்ட் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு வேளை அதில் உங்கள் நேம் வந்து வரலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்மிஷனுக்கு போகலாம் ஓகேங்களா ஸோ போல் வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு அண்ட் என்னையும் வந்து அட்மிஷனுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க என்ன அந்த அட்மிஷனுக்கு வந்து நாங்கள் போயிருந்தேன் ஸோ ஃபுல் டே அது வந்து ப்ராசஸ் நடந்துச்சு லைக் நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்கும் லைக் பார்ட் டைமும் இருக்கும் ஃபுல் டைமும் இருக்கும் ஸோ பார்ட் டைம்னால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்தாலே போதும் பட் ஃபுல் டைம்னா கொஞ்சம் ஜாஸ்தியான மார்க் எடுக்கணும் ஃபுல் டைம் அப்படின்றது வித் ஹாஸ்டல் ஓகே நான் பார்ட் டைம்னா அவுட் ஹாஸ்டல் அதுதான் பட் என்னோட பேர்னல் ஒப்பீனியன் பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ட் டைம் போட்டுருந்தாங்க என்னோட ஒப்பீனியன் படி என்னன்னா நீங்கள் அது கிட்டேயே இருக்கீங்க அந்த இன்ஸ்டியூட் கிட்டேயே இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பார்ட் டைமே போட்டுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு வந்து சீட் வந்து ஈஸியாக கிடச்சிடும் எனிவேஸ் நீங்கள் சென்னையிலேயே இருக்கீங்க ரொம்ப கிட்டே இருக்கீங்க நீங்கள் ஃபுல் டைம் போட்டு உங்களுக்கு கிடச்சாலும் வந்து அங்கே வந்து கிடைக்காம போயிடலாம் சில டைமில் பிகாஸ் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜ ஜாஸ்தியாக கொடுப்பாங்க ஸோ அதனால் சொல்கிறேன் நான் லைட்டாக மட்டும் பார்ட் டைம் பற்றி சொல்லிக்கிறேன் பிகாஸ் நான் வந்து ஃபுல் டைம் இருந்ததுனால எனக்கு அதிகமாக அதை பற்றி தெரியல பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு சிலர் வந்து பார்ட் டைமில் இருந்ததுனால நான் சொல்லிக்கிறேன் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப கிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் பார்ட் டைம் போட்டுக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா அங்கே வந்து கிளாஸஸ் வந்து காலையிலையும் இருக்கும் ஈவினிங்கும் இருக்கும் சில டைம் டெஸ்ட்டு ஈவினிங் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எல்லா டைமும் வந்துட்டு வந்துட்டு போகணும் பிகாஸ் நீங்கள் வந்துட்டு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும் ஒருவேளை அங்கேயே இருக்கிறதுனா கூட ஹாஸ்டல் ரூம்ஸ் உள்ள பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அலோவ் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் வந்து ஆடிட்டோரியம் ஸ்டடி ரூம் இதே மாதிரி இடத்துலேயே அங்கே உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ரொம்ப கிட்ட தான் இருக்குங்கன்னா நீங்கள் பார்ட் டைம் போட்டுக்கோங்க பிகாஸ் பார்ட் டைமுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கம்மியான மார்க் எடுத்தாலே போதும் என் கம்பேர்ட் டு ஃபுல் டைம் ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி போட்டுக்கலாம் எந்த அடுத்து வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரியன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஃபுல் டைம் தான் ஃபுல் டைம்னால் என்னன்னா வித் ஹாஸ்டல் இருக்கும் லைக் அங்கே ஃபுட்டு இருக்கும் நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம் லைப்ரரி இருக்கும் ஸ்டடி ஹால் இருக்கும் இது எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஃப்ரீ இதுதான் ஃபுல் டைம் ஆஸ்பரன்ஸோட இது இதில் நீங்கள் வந்து பட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் பார்ட் டைம் ரெண்டு பேருக்குமே வந்து ஒன்றாக தான் இருக்கும் பட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பார்த்து பண்ணனும் வித் ஹாஸ்டல் வேணுமா வித்வுட் ஹாஸ்டல் வேணுமா பார்த்து பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்மிஷனுக்கான அந்த விஷயம் இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா நீங்கள் வந்து அட்மிஷன் அப்போது வந்து ஒரு த்ரீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே ஃப்ரீ தான் பட் நீங்கள் வந்து த்ரீ பே பண்ணோம் அது த்ரீ வந்து நீங்கள் ஹாஸ்டல் முடிச்சுட்டு நீங்கள் டூ மந்த்ஸில் வெளியே வரீங்களா ஸோ வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து அந்த பைசா வந்து மறுபடியும் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க எனக்கு வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து திருப்பி அனுப்பியிருந்தாங்க ஸோ அந்த அமௌண்ட்லாம் வந்து உங்களுக்கு திருப்பி வந்துடும் ஒருவேளை நீங்கள் அங்கே எதுவும் உடைக்காமல் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு தெரியல அடுத்து நம்ம வந்து கேம்பஸ் வந்து டோட்டலாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப செக்யூர்டான ஒரு இடம் ரொம்ப வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் எதையே வந்து யோசிக்கவே வேணாம் எதனால் அப்படின்னா வந்து அங்கே உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து விஐபிங்க தாங்குகிற இடம் லைக் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் ஸோ அங்கே வெளியே வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்னு போட்டிருப்பாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகும் அண்ட் அந்த ரோடில் பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாகவே வந்து விஐபிங்களோட கெஸ்ட் ஹவுஸ் தான் லைக் மினிஸ்டர்ஸோடது தென் ஹை கோர்ட் ஜட்ஜ் ஸோ இவங்களோட அந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்கும் ஸோ அந்த ரோட்லேயே வந்து லாஸ்ட்டாக போனிங்கன்னா வந்து நம்மளோட கேம்பஸ் வந்து வந்துடும் நம்மளோட அந்த இன்ஸ்டியூட் வந்து வந்துடும் உள்ளே போனீங்கன்னா வந்து ஆக்சுவலி என்கிட்ட வந்து எந்த ஒரு ஃபூட்டேஜுமே இல்லை லைக் நான் இதையுமே வந்து எடுக்கலை ரீசன் வந்து அது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்றதுனால எனக்கு போய் அங்கே வீடியோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறது யூடியூப்பில் போடுறது வந்து ரைட்டாக கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் வந்து நான் எதையுமே எடுக்கலை பட் நான் வீடியோ மேக் பண்ணோம் நான் அங்கேயே முடிவு பண்ணேன் பட் இருந்தாலும் அது வந்து ஒரு ரைட் வேவாக எனக்கு தோணலை ஸோ அதனால் எடுக்கலை ஒரு சிலருக்கு பார்க்கணுன்னு அப்படின்னு ஆர்வமாக இருக்கும் இல்லையா ஸோ நீங்களாம் வந்து தாராளமாக கூகுளிலே போட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய தெரியும் பட் நிஜமாவே என்விரான்மெண்ட் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ஒரு வேளை கூகுளில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனா கூட பட் நேரில் வந்து நிஜமாவே நல்லாயிருக்கும் பிகாஸ் நான் அங்கே இருந்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதனால் சொல்கிறேன் அண்ட் இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா நம்ம கேம்பஸ் உள்ளே போகிறோம் நம்ம கேம்பஸ் உள்ளே போனாலும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பெரிய ஏரியா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அங்கே உட்காந்து படிக்கலாம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் எதுனாலும் நீங்கள் அங்கே அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ பெரிய இடம் வந்து ஃப்ரெண்டில் இருக்கும் அண்ட் தென் உள்ளே போனீங்கன்னா வந்து ரிசப்ஷன் இருக்கும் ஸோ ரிசப்ஷனுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்கும் நீங்கள் வந்து அங்கே புக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் பட் உங்களோட கார்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தென் நீங்கள் புக்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம் ரிட்டன் பண்ணிக்கிறது இது எல்லாமே வந்து லைப்ரரியில் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ரைட் சைட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மெஸ் வந்து இருக்கும் ஸோ மெஸ்ஸை பொறுத்தவரையும் ஃபுட்டு வந்து நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை உங்களுக்கு வந்து காலையில் ஈவினிங் டிஃபன் அந்த மாதிரி ஸோ காலையில் ஈவினிங் டிஃபன் மாதிரி இருக்கும் இந்த மாதிரியும் வந்து லன்ச் இருக்கும் அண்ட் ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸ் இருக்கும் இது இல்லாமல் காலையில் ஈவினிங் ரெண்டு டைமும் வந்து டீ காஃபி வந்து இருக்கும் ஸோ டைமுக்கு வந்து உங்களுக்கு ஃபுட்டு இருக்கும் சாப்பிட்றது சாப்பிடாதது உங்களோட ஒரு விருப்பம் தான் பட் வந்து ஃபுட்டு வந்து எப்போயுமே அங்கே அவைலபிளாக இருக்கும் ஃபுட்டை பற்றி யோசிக்கவே வேணாம் அண்ட் வாட்டரும் அதே போல் தான் எப்போயுமே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை ஸோ இதெல்லாம் தான் ஃபுட்டுக்கு இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப அண்ட் நல்லாவும் இருக்கும் அண்ட் அதே போல் வந்து ரொம்ப க்ளீனாகவும் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஃபுட்டை பொறுத்தவரை வரைக்கும் அண்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் ஃபுட் மீல் பேட்டர்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேட்டன் அந்த மாதிரிலாம் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது பட் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வெஜிடேரியன் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் என்ன சொல்லணும்னு தெரியல அவ்வளோதான் அண்ட் தென் கீழேயும் பார்த்திங்கன்னா மெஸ்ஸில் மெஸ் விட்டுட்டு வெளியே வந்தோடனே வந்து கீழே ஃபோர்லையும் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் ஹாஸ்டல் ரூம்ஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு கேர்ள்ஸ் வந்து தங்கியிருந்தாங்க கிளி கீழே ஃப்ளோரில் சென்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஹாஸ்டல் ரூம்ஸ் வந்து இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே வந்து கேமராவும் இருக்கும் அதே போல் லிஃப்ட்டும் இருக்கும் இங்கே வந்து லிஃப்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கேமராவும் இருக்கும் ஸோ எங்கள் ஃப்ளோரில் வந்து அதே போல் மீன்ஸ் நான் இருந்த ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸோ அதனால் எங்கள் ஃப்ளோரில் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து ரைட் சைடில் இருக்கும் அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ரூமு பிரின்ஸ்பல் ரூமு இது எல்லாமே வந்து அந்த ஃப்ளோரில் இருக்கும் ப்ளஸ் ஸ்டடி ஹாலும் அங்கே இருக்கும் எங்கள் ஃப்ளோர்லேயே இருக்கும் ஸ்டடி ஹால் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் உட்காந்து படிக்கலாம் அங்கே கிளாஸ் டைமில் மட்டும் அங்கே போகக்கூடாது மற்ற டைம் எல்லா டைமும் வந்து நீங்கள் ஸ்டடி ஹாலில் உட்காந்து படிக்கலாம் ஸ்டடி ஹாலில் ஏசியும் இருக்கும் ஓகேங்களா இது இல்லாமல் வெளிலையும் அந்த ஹால்வே இருக்கு இல்லையா ஸோ அங்கேயும் வந்து ஃபைவ் ஓ கிளாக் மேலே எல்லாரும் போயிடுவாங்க ஆஃபீஸ் ரூம்லாம் இருக்காது ஸோ அப்போ வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும் லைட் இருக்கும் ஃபேன் இருக்கும் ஹால்வேலையும் உட்காந்து நீங்கள் படிக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணோனாலும் நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அண்ட் தென் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேயே அதே போல் ரைட் சைட் பார்த்திங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் இருந்துச்சு பாய்ஸ் இருந்தாங்க அங்கேயும் கேமரா இருக்கும் லெஃப்ட் இருக்கும் அண்ட் தென் அந்த ஃப்ளோர்லேயே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் ஸோ ஆடிட்டோரியமில் தான் வந்து கிளாஸ் எப்போவுமே நடக்கும் ஸோ கிளாஸஸ் எப்படி நடக்கும் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்ற நான் அப்புறம் சொல்றேன் அண்ட் ஆடிட்டோரியம்லையும் பாத்தீங்கன்னா பெரிய ரூம் அங்கே தான் சேர்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம அங்கே தான் உட்காந்து படிப்போம் ஸ்டாஃப்ஸுக்கு மட்டும் ஃப்ரெண்டில் வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் டயஸ் மாதிரி இருக்கும் ஸோ அங்கே தான் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க ஃபுல் ஏசி நீங்கள் அங்கே தான் வந்து டே இருப்பீங்க அண்டு கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் ஈவினிங்கும் வந்து நீங்கள் ஆடிட்டோரியமில் போய் படிக்கணும்னா நைட் ஃபுல்லாக கூட அங்கே உட்காந்து படிக்கலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோரில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அகேன் இருக்கும் பாய்ஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் தங்குற ரூம்ஸ் வந்து இருக்கும் ப்ளஸ் அங்கே வந்து மொட்டை மாடி இருக்கும் ஸோ இதில் வந்து வாஷிங் நீங்கள் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணோன்னா நீங்களே வந்து வாஷ் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து மொட்டை மாடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அங்கே வாஷ் வாஷ் பண்ண க்ளாத்ஸ்லாம் வந்து அங்கே போட்டுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதில் வந்து ரூம்ஸை பற்றி நிறைய கொஷின்ஸ் எப்படி வரும் எனக்கு தெரியும் ஸோ ரூம் பொறுத்த வரையும் நான் இருந்த ரூம் வந்து ரூம்ஸை வரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நான் இருந்த ரூமை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் பிகாஸ் மற்ற ரூம் எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ நான் இருந்த ரூமை வரையும் பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய ரூம் பிகாஸ் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே லாஸ்ட் ரூம் அப்படின்றதுனால ரொம்ப வைடான ஒரு ரூம் ஸோ எங்கள் ரூமில் வந்து நாலு பேர் நாங்கள் இருந்தோம் லைக் நாலு காட் இருக்கும் நாலு பீரோ இருந்துச்சு லைக் நாலு கபோர்டு இருந்துச்சு வித் கீயோடு கொடுத்துருப்பாங்க அண்ட் இது இல்லாமல் விண்டோஸ் பெருசாக இருக்கும் அண்ட் ரெஸ்ட் ரூமும் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அண்ட் க்ளீனிங்கை பொறுத்த வரையும் வந்து த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க ஆளுங்க வந்து ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஃபேன்ஸ் ஏரியா ஓடலை இது பிரச்சனை அது பிரச்சனை எல்லாத்தையும் திடீர்னு உங்களுக்கே ரூம் க்ளீன் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் அவங்க போய் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து ரூமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபேன் தான் இருக்கும் ரூமில் வந்து ஏசிஸ் இருக்காது பட் இந்த நீங்கள் ஸ்டடி ஹாலு லைட் லைப்ரரி இந்த மாதிரி எல்லா இடத்துலேயும் வந்து ஏசி இருக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மெஸ்லிம் ஏசி தான் இதெல்லாம் தான் வந்து பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது இல்லாமல் வந்து இப்போது முக்கியமாக கிளாஸஸ் எப்படி டெஸ்ட்லாம் எப்படி இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கிளாஸ் வரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ் வந்து வந்தாங்க ஸோ ஒவ்வொரு வீக்கும் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் நடந்துச்சு ஸோ எங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஜியாகரபி பாலிட்டி எக்கனாமி என்வரான்மெண்ட் சி தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து நாங்கள் இருந்து அந்த டூ மந்த்ஸில் வந்து அவங்க கவர் பண்ணாங்க ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ் வந்து வந்திருந்தாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து சிலர் கேரளாலேருந்து வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து பட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பயங்கர நாலேஜபுளான ஸ்டாஃப்ஸ் நீங்கள் வந்து பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணோம்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அவங்களோட காண்டாக்ட் வாங்கி வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அண்டு இதுதான் வந்து கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் எப்படி நடக்கும்னா மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நடக்கும் லைக் காலையிலையும் நடக்கும் ஈவினிங்கும் நடக்கும் சில டைம் வந்து ஸ்டாஃப்ஸை பொறுத்து ஸ்டாஃப்ஸோட டைமிங்கை பொறுத்து அந்த ஷெட்யூல் வந்து மாறும் இந்த மாதிரி மாதிரிலாம் இருக்கும் அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்ரைஸ் ட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இது எல்லாத்தையும் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து முன்னாடியே போட்டுருவாங்க நம்ம வந்து பார்த்துட்டு அந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் பேப்பர் வந்து நம்ம கொடுப்பாங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் டெஸ்ட் எழுதணும் டெஸ்ட்டு எழுதி முடித்த உடனே நமக்கு வந்து ஒரு ஒன் ஹார்லேயே வந்து ஆன்சர் கீ வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ப்ளஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் வேணும்னா வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் இது இல்லாமல் வந்து அந்த டெஸ்ட் எழுதி முடித்த உடனே ஒரு ஒன் வீக் அதுக்குள்ளே வந்து உங்களோட மார்க்ஸ் எல்லாமே வந்துடும் வித் நம்பரோடு நோட்டீஸ் போர்டில் வந்து உங்கள் மார்க் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணிடுவாங்க ஸோ இதுவும் வந்து அங்கே நடக்கும் தென் இதெல்லாம் தான் வந்து டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது இல்லாமல் வந்து யூடியூப் சேனலும் வந்து அவங்க ரன் பண்ணுறாங்க ஸோ தட் அதுலேயும் வந்து கிளாஸஸ்லாம் இருக்கும் வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் எந்தன் பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் வந்து சில கெஸ்ட்டெல்லாம் வருவாங்க லைக் கெஸ்ட் லெக்சர்ஸ் மேலே நடக்கும் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அண்ட் தென் குரூப் ஒன் கிளியர் பண்ண ஆஃபீஸர்ஸ் வந்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நான் படிக்கும்போது நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க இந்த மாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸ்க்காக இதெல்லாமே நடந்துச்சு இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு லீவ் போடலாமா வீட்டுக்கு போகலாமா இந்த மாதிரி கொஷின்ஸும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் டைமாக நீங்கள் இருக்கீங்க நான் வந்து சென்னையிலே இருந்தேன் ஸோ அதனால் வந்து நான் வந்து சைன் போட்டுட்டு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவேன் த்ரீ ஹார்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும் ஸோ அதனால் வந்து கீழே வந்து லக்ஸரில் சைன் போட்டுட்டு இன் அண்ட் அவுட் டைம் போட்டு அந்த மாதிரி நான் போயிட்டு வந்துடுவேன் பட் நீங்கள் வந்து வெளியூர்லாம் போகிறீங்க அப்படின்னா வந்து பிரின்ஸிபல் வார்டன் கிட்டலாம் வந்து லெட்டர் எழுதி சைன் வாங்கி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து நீங்கள் வெளியூர்லாம் போயிட்டு வரணும் அப்படியே போகக்கூடாது அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் அட்மிஷன் போகும்போதே ஒரு பேப்பர் கொடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஃபுல்லாக வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிகாஸ் நார்மலாக ஹாஸ்டலில் இருக்கா இருக்கிறோம் அப்படின்னாலே வந்து சில ரூல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதில் இருக்கும் பட் இட்ஸ் அப் டு யூ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் தான் வந்து அந்த இடத்துல இருந்த பேசிக்கான சில விஷயம் ஸோ இதில் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையிலே இருந்ததுனால ஹாஸ்டல் போடுறதுக்கான அந்த சுச்சுவேஷன் எனக்கு இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஹாஸ்டல் அப்படின்றதுனால எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை பட் போக போக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வெவ்வேறு இடத்துலேருந்து வந்துருந்தாங்க எங்கள் ரூம்மேட்ஸே பார்த்திங்கன்னா மற்ற மூணு பேரும் வெவ்வேறு இடத்துலருந்து வந்திருந்தாங்க ஸோ நிறைய பேரை வந்து மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு என்வரான்மெண்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு இடம் அது கண்டிப்பாக வந்து பீஸ்ஃபுல்லாக படிக்கலாம் ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சி ஒருத்தவங்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து அங்கே இருந்ததுலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நாங்கள் காலையில் போயிருந்தோம் ஸோ போகும்போது அவங்க எங்களுக்கு மேலே ப்ரிப்பேர்டாக இருந்திருந்தாங்க லைக் முக்கியமாக வந்து ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் லைக் காலையில் எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாக இருந்துச்சு நாங்கள் போகும்போதே ரெடியாக இருந்துச்சு பிகாஸ் காலையில் நிறைய பேருக்கு தூரமாக இருக்கணும்னா ரொம்ப காலையில் காலையிலேயே ரெடியாக இருந்துச்சு அண்ட் அதே போல் லஞ்சுக்கும் வந்து எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க லைக் அதில் வந்து வாட்டர் பாட்டில் இருந்து டிஷ்யூ பேப்பர்லேருந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படின்னு ரெண்டுமே ச சமைச்சு கரெக்டாக எங்களுக்கு பேக் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம ஹாஸ்டல்லேருந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை லைக் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஹாஸ்டல் இருந்துச்சு அண்ட் தென் அதை முடிச்சுட்டு நம்ம வெளியே வரோம் அப்படின்னும் போது அதுக்கும் சில ப்ரொசீஜர் இருக்குது லைக் ரெண்டு மாதம் இருந்திருக்கும் அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கெலாம் வந்துட முடியாது ஸோ நோடி ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க ஸோ நோடி ஃபார்மில் வந்து நம்ம லைப்ரரியில் எதாவது புக் எடுத்துருந்தோம்னா அதை வந்து கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கோமா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வார்டன் கிட்ட லைப்ரரியன் கிட்டே எல்லார்கிட்டையும் சைன் வாங்கிடணும் சைன் வாங்கி நம் நம்ம அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிட்ட அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வெக்கேட் பண்ணிவிட்டு போய்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல நினச்ச சில விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் இன்னும் சில டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் அண்ட் இதனால தான் நான் சொல்ல நினச்ச விஷயம் ஓகே தேங்க்யூ